புனித சூசிய பெற்றோபலி ஆண்டுக்கான ஜெபம். உலக மீட்பரின் பொறுப்பாளரே, உலக மீட்பரின் பொறுப்பாளரே, தூய கன்னிமரியாவின் துணையாளரே, தூய கன்னிமரியாவின் துணையாளரே, வாழ்க வாழ்க. கடவுள் தமது ஒரே திருமகனை, கடவுள் தமது ஒரே திருமகனை உம்மிடமே ஒப்படைத்தார், உம்மிடமே ஒப்படைத்தார், உம்மிடமே மரியா, உம்மிடமே மரியா தனது முழு நம்பிக்கையையும் கொண்டிருந்தார், தனது முழு நம்பிக்கையையும் கொண்டிருந்தார், உம்வழியாகவே கிறிஸ்து, உம்வழியாகவே கிறிஸ்து மனிதரானார், மனிதரானார். எங்களுக்கும் நீரே ஒரு தந்தையாக இருந்து, எங்களுக்கும் நீரே ஒரு தந்தையாக இருந்து வாழ்வின் பாதையில் எங்களை வழி நடத்தும், வாழ்வின் பாதையில் எங்களை வழி நடத்தும் அருள் இரக்கம், அருள் இரக்கம் தைரியத்தை பெற்றுத்தாரும், தைரியத்தை பெற்றுத்தாரும் அனைத்து தீமைகளிலிருந்தும், அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும், எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன், ஆமேன். திருமண அறிவிப்புகள். கோவை மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த திருவாளர் மைக்கேல் அமலதாஸ், மேர்சி அல்போன்சா இவர்களுடைய மகன் ஜோசப் பெர்னாண்டஸ் அவர்களுக்கும், சுல்தான்பேட்டை மறை மாவட்டம் பாலக்காடு அத்தப்பள்ளம் பங்கு திருவாளர் அலேசு ஜெயமேரி அந்தோனியம்மா இவருடைய மகள் டயானா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இரண்டாவது ஓலை. திருமணத்திலே ஏதாவது விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையரிடத்திலே அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த வார நாட்களிலே திங்கள் காலை திருப்பலியும் செவ்வாய் முதல் வியாழன் வரை காலை மாலை திருப்பலிகள் நடைபெறும். திருமண தயாரிப்பு வகுப்பு வருகிற சனிக்கிழமை 25ஆம் தேதி ஜீவஜோதி ஆசிரமத்தில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5:30 வரைக்கும் நடைபெறும். திருமண வயதை அடைந்திருக்கிற இளையோர் இந்த திருமண தயாரிப்பு வகுப்பிலே பங்கெடுத்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பங்கு தந்தையருடைய கடிதத்தை பெற்றுக்கொள்ளவும் அடையாள அட்டையை நீங்கள் எடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கல்லூரி பட்டப்படிப்பு படிக்கிறவர்களுக்கு நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து ஃபீதர்ஸ் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்பை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறார்கள். இந்த ஆண்டு இந்த கல்லூரி பட்டப்படிப்பு படிக்கிறவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்மானது தயார் நிலையில் இருக்கிறது. பங்கு தந்த இடத்திலே நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு மட்டுமே வழங்கப்படும். நீங்கள் பங்கு தந்தையரிடத்திலே அந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுகிற வரும்போது குடும்ப அட்டையை நீங்கள் கொண்டு வருமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி அப்போஸ்தலரான மத்தேயுவினுடைய விழா, 22ஆம் தேதி புனித பியோவினுடைய விழா. வரும் ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 26வது ஞாயிற்றுக்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புதுநன்மை வகுப்புக்காக குழந்தைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறார்கள். வருகிற வாரத்திலும் அந்த குழந்தைகளுக்கு தயாரிப்பு வகுப்புகளானது நடைபெறும். யார் தொடர்ந்து இந்த தயாரிப்பு வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே புதுநன்மையானது வருகிற 29ஆம் தேதி புதன்கிழமை மாலை திருப்பலியிலே வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற புதன்கிழமை 29ஆம் தேதி இந்த முதல் 25 தயாரிப்பிலே பங்கேற்ற புதுநன்மை வகுப்பு கலந்து கொண்டு தயாரிப்பு பெற்றிருக்கிற அந்த குழந்தைகளுக்கு புதுநன்மையானது வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கூட்டத்தை தவிர்க்கிற அந்த விதத்திலே ஒரு குழந்தைகளுக்கு ஒரு 8 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஆகவே பெற்றோர்கள் கவனத்திலே கொண்டு இதோ உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இந்த புதுநன்மை வகுப்புக்கு தயாரிக்கிற அனுப்பி வைக்கிறதே வேளையிலே இந்த திருமண குறிப்பாக இந்த புதுநன்மை வகுப்பில் கலந்து கொள்ளுகிற அந்த குழந்தைகள் அவருடைய உற்றார் உறவினர் நண்பர்களை நீங்கள் அழைக்கிற போது 8 நபர்களை மட்டுமே நீங்கள் அழைத்து கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புகைப்படங்கள் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக எடுக்கப்படும். தனிப்பட்ட நபர்கள் யாரும்
புகைப்படங்கள் வீடியோ எடுப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏறக்குறைய 25 குழந்தைகளுக்கு நிறைய பேர் வந்து சொன்னால் அதுவே ஒரு பெரிய கூட்டமாக அமைந்துவிடும். ஆகவே புகைப்படம் எடுக்கிறது நமது ஆலயத்திலிருந்து 3 புகைப்படங்கள் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும். அதே போன்று வீடியோ வேண்கிற தேவைப்படுகிறவர்கள் முன்கூட்டியே அதை நீங்கள் சொன்னீர் என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது ஒலிபரப்பு செய்ய ஜோசப் ஆன்லைன் குழுமத்தை சார்ந்தவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் அதேபோன்று காணிக்கையினை சபையை சார்ந்த சகோதரிகள் நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். அனைவரும் நன்றி ஜபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவி கனிவோடு என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இந்த மறை நிகழ்வுகளிலும் அன்றாட நிகழ்வுகளிலும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மையே இறை திரு முன்னே தாழ்த்தி இறைவன் தருகிற நிறைவான ஆசரை கண்டு மகிழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி அம்மா என்று அழைத்தார் குழந்தை. நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.